இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஈஜி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து நீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெலிகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் தமிழ் சொல்லுன்ற அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஈஜி சப்ஜெக்ட் பொறுத்தவளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் போட முடியும், எக்ஸாமில் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும், கொடுத்த டைமில் நீங்கள் முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம்மு ஒரு டாப்பிக்கில் ஒரு சம்மு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு 5 டைம் ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தா தான் உங்களால் ஸ்பீடாக வரைய முடியும். 5 டைம்ன்றதே கம்மி. இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் உங்களால் ட்ரா பண்ண முடியும் எக்ஸாம் டைமில். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணலாமா, இது வந்து எக்ஸாமில் நான் எழுதலாமா, இதேமாரி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து இதேமாரி சொல்லித்தரலையே, இந்தமாரி பாயிண்ட்லாம் எழுது, இதேமாரி ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி தான் இது வந்து ஈஜினால் இப்படி தான் ட்ரா பண்ணணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். உங்கள் சார் வந்து எக்ஸாம் பேப்பரை சைன் பண்ண போகிறதில்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதர் காலேஜ் ஸ்டாஃப் தான் வந்து சைன் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்னால அதர் காலேஜ் ஸ்டாஃப் தான் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் சார் வந்து இதை சொல்லியிருக்காரு பழக்க சொல்லலை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். நீங்கள் எந்தெந்த அளவுக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சம்ஸ்க்கான மார்க் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து 5 யூனிட் இருக்குது, 5 சம் தான் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனும் கேட்பாங்க, 1A 1B, 2A 2B, 3A 3B அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன சம்மு 1A என்ன டாபிக் வரும், 1B என்ன டாபிக் வரும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம். இது வந்து எல்லா சம்முலையுமே உங்களுக்கு இருக்கணும். எல்லா சம்முக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். 5 சம் போடுறீங்களா, அதில் எல்லா சம்முலையும் இது கீழே எழுதியிருக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது இதேமாரி சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா விபி ஹெச்பி கண்டிப்பாக எழுதுங்க. அடுத்தது ஏரோ மார்க் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி ஏரோ மார்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதேமாரி ஏரோ மார்க் போட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஷேட் பண்ணணும் உள்ள. நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஏரோ மார்க்கு போடக்கூடாது. இப்படி தான் நீங்கள் ஈஜிக்கு யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கீழே பண்ணும் போது மேலே வந்து ஏபிசிடி கொடுத்துருப்பீங்க, கீழே வந்து அந்த நேமிங்ஸ் இருக்குது அதை சொல்கிறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அதேமாரி கொடுக்கலாம். ஒரே நேமிங்ஸை வந்து நீங்கள் கீழேயும் கொடுத்துடாதீங்க, அப்படி கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து ஒருவேளை நம்பரிங் போட்டுங்க, இல்லை 1, 2, 3 அப்படின்னு போட்டுங்க. இங்கே கீழே வந்து ஏபிசிடி கொடுங்க, அதேமாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க. பட் ஒரே இது வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்தது இதேமாரி வந்து ரேடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரோ மார்க் எடுத்து இப்படி கொடுங்க, புரியுதா? ஓகேவா? இதேமாரி ஒரு ஏரோ மார்க் எடுத்து இதேமாரி ரேடியஸ் போடுங்க, அந்த சர்க்கிளோட டயாமீட்டரு அதேமாரி. ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், பி டேஷ் கியூ டேஷ் ஆர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து நீங்கள் பி கியூஆர் அதேமாரி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதேமாரி டி டி அதேமாரி அப்படின்னா என்ன எழுதுங்க, டேஞ்சட் லைனு நார்மல் அப்படின்ட்டு எழுதுங்க. எம்என்னா என்ன அப்படின்ட்டு எழுதுங்க, மறக்காமல் எழுதிடுங்க இதை. அடுத்தது இந்த மாதிரி சம்மில் இந்த மாதிரி லோக்கஸ் ஆஃப் சென்ட்ரு ரோலிங் சர்க்கிள் இதேமாதிரி நீங்கள் கோடு போட்டு எழுதுங்க. அந்த கோடில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்து ஷேட் பண்ணி விடணும். நீங்கள் வெறும் ஏரோ மார்க் மட்டும் போட்டுறாதீங்க, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான். அதுக்குன்னு இந்த எண்டிங்கில் வந்து நீங்கள் ஏரோ மார்க்லாம் போட தேவையில்ல, அதை அப்படியே நீங்கள் லைன் மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டால் போதும். அடுத்தது ஸ்கேல் வந்து ஒரு சம்முக்கு ஸ்கேல் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அதை வந்து மறக்காமல் சைடில் வந்து ஸ்கேல் அப்படின்னு போட்டு நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி வரைகிறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. இதேமாரி சம்மில் உங்களுக்கு இதேமாரி இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் செக்ஷனல் ஆஃப் டாப் வியூ அதேமாரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைன் போட்டு எழுதுங்க,
கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. இந்த மாதிரி ஆல் த டைமென்ஷன் ஆர் எம்எம்மு, அதுவும் பார்த்தீங்கன்னா இதேமாரி நீங்கள் இதேமாரி எழுதுறதும் பார்த்தீங்கன்னா லைன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 0.5 mm வந்து கேப் போட்டு லைன் போட்டு நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இல்லை 1 mm எப்படி உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கேப் போட்டு நீங்கள் எழுதுங்க. அப்புறம் வந்து டிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேபிள், உங்கள் வீட்டில் டேபிள் இருந்துச்சுன்னா அதில் டேபிள் போட்டு நீங்கள் டிராஃப்ட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே வந்து கையாலலாம் யூஸ் பண்ணாதீங்க, டிராஃப்ட் யூஸ் பண்ணி அழகாக வந்து ட்ரா பண்ணுங்கள். டிராஃப்ட் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக போய் வாங்கிக்குங்க. டிராஃப்ட்டு முக்கியம், டிராஃப்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரைய முடியும், டிராஃப்ட் இல்லாமல் வரைய முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஜிக்கு நீங்கள் A3 ஷீட்டு யூஸ் பண்ணலாம். A3 ஷீட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. A3 ஷீட் சைஸுக்கு நீங்கள் போஸ்ட் கவர் வந்து வாங்கிக்கோங்க, அதே கிளாத் லைன் கவர் A3 சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் எது எதெல்லாம் டார்க்காக இருக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணி காட்டுங்க. நீங்கள் லைட்டாக வரைகிறது லைட்டாகவே வரைங்க. ஒரு பென்சில் யூஸ் பண்ணால் மாற்றி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸில் தான் இருக்குது நம்ம அந்த டார்க்காக வரைகிறதும் டார்க்காக வரைகிறதும். அதுக்குன்ட்டு நீங்கள் டார்க் இல்லாத பென்சிலை வச்சுக்கிட்டு நீங்கள் டார்க்காக வரைய நினச்சிங்கன்னா அது முடியாது. டார்க்கான பென்சிலை வச்சு நம்ம லைட்டாக கூட போட்டுக்கலாம். மோஸ்ட்லி ரெண்டு பென்சில் வச்சுங்க, டார்க் ஒன்று, டார்க் இல்லாத பென்சில் ஒன்று வச்சுங்க. டார்க்காக வரைகிற பொசிஷன் நீங்கள் டார்க்காக இது பண்ணுங்கள். இதுமாதிரி ஷேடோ பண்ணி காட்டுறது கரெக்டாக வந்து அந்த லைன் வந்து ஷேடோ பண்ணும் போதும் கூட உங்களுக்கு கரெக்டாக கேப் விட்டுகிட்டே போங்க. கரெக்டான கேப்பில் வந்து நீங்கள் அந்த லைன் போடணும். ஓகேவா? ஷேடோ பண்ணியும் மேலே ஒரு மாதிரி ஷேடோ பண்ணிவிட்டு கீழே ஒரு மாதிரி வந்து ஷேடோ பண்ணாதீங்க, ஒரே மாதிரி கேப்பில். இப்போ உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து க்வெஸ்சன் வரும் அதாச்சும், 1A என்ன வரும், 1B என்ன வரும், 2A என்ன வரும், 2B என்ன வரும், அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 1 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1A எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா, சைக்ளாய்டு, இன்வாலிடு இந்த மாதிரி சம்ஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து 1A கேட்பாங்க. 1B பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து கேட்பாங்க. இந்த ரெண்டு டாப்பிக்கில் நீங்கள் ஏதோ எது தரவு பண்ணுறீங்களோ அதுமாரி தரவு பண்ணிக்கோங்க. 2A எடுத்துகிற வரைக்கும் உங்களுக்கு லைன் சம் கேட்பாங்க. 2B வந்து பிளைனு, லேமினா, பிளேட் சம் வந்து கேட்பாங்க. 3A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிடு. 3B வந்து ப்ரிசம் கேட்பாங்க. அதேமாரி 4A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனிங் ஆஃப் சாலிடு, ஆப்டெய்னிங் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன். அதேமாரி 4B வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்ஃபேஸ். அதேமாரி 5A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. அதேமாரி 5B ப்ரிசிப்டேட்டிவ் ப்ரொஜெக்ஷன்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து பிரித்து கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் எது உங்களுக்கு மெயினான ஈஸியாக ட்ரா பண்ண முடியுதோ அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. முன்னாடியே ட்ராப் பண்ணி பாருங்கள், ட்ராப் பண்ணாமல் இருக்காதிங்க. ட்ராப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், புரியும். எக்ஸாம் அப்போ ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களேருந்து உங்களால் ட்ராப் பண்ண முடியாது, அடித்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களால் ட்ராப் பண்ண முடியாது. அந்த டைமில் க்வெஸ்சன் பேப்பர் வந்தோடனே ஓப்பன் புக் எக்ஸாம் தானே, பார்த்து ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வரைஞ்சி பாருங்கள், ஒரு ஒரு சம்ஸும் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஒரு மாடல்லையும் அட்லீஸ்ட் நீங்கள் 5 டயக்ராம் வச்சா வரைஞ்சி பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ராப் பண்ண முடியும், குறிப்பிட்ட டைம்குள்ளே உங்களால் ட்ராப் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் என்ன சம் வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து புஷிடு பியரிங் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், அதனால் மேலே வந்து ஹெட்டிங் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, புஷிடு பியரிங் அப்படின்ட்டு. அதேமாதிரி நீங்கள் என்ன சம் வந்து ட்ராப் பண்ணுறீங்களோ, ப்ரொஜெக்ஷன் ட்ராப் பண்ணுறீங்களா, இல்லை ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து ட்ராப் பண்ணிங்களா, அது என்ன ஹெட்டிங்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஹெட்டிங்கை வந்து நீங்கள் மேலே போடுங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து சம் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து எழுதணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி ட்ராப் பண்ணீங்க அப்படின்ட்டு அது நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்கள் காலேஜஸில் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா பேஜுக்கு பேக் சைடில் வந்து எழுதிக்கிங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 5 ஷீட் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்குன்ட்டு 5 ஷீட் மட்டும் வாங்கி வச்சுக்காதீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஷீட் வாங்கி வச்சுங்க. ஓகேவா? உங்கள் காலேஜஸில் ப்ரொசீஜர் வந்து எழுத சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஓ இந்த காலேஜஸ்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் எழுத சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு. உங்கள் காலேஜஸில் நீங்கள் எழுதி கேட்டுக்குங்க, கேட்டுட்டு நீங்கள் எழுதுங்க. இன்னும் நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல மறந்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.